రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథజామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుతపరాం భుజైగ్మరుద్మ వ్యామోహరస్తరితరాణి త్రినాయమేన అస్మద్గురోర్భగవతో సరేకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయవదయస్తనయా విభూతిస్సర్వం యదేవ నియమేణ మదన్వయానామాద్యస్య నకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రేకళం ప్రణమామి మూర్ధ్న భూతం సరస్తమగదాక్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి భాగాన్ భక్తాంగ్రి రేణు పరకాలయతీంద్రమిష్టాన్ శ్రీమత్పరాంగుషముని ప్రణతోస్మి నిత్యం శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్కే కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూక్తాం సంజీవయత్య కిల శక్తిధరస్వదాంన అన్యాన్ సహస్తచరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధదీక్ష దయానితిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే శ్రీమన్నూతన రంగనాథేతిరాడబ్దాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారేతిరాడ్ సంప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతత సుతాలక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూతన భాగదీశేమణం భక్తి ఆశ్రయామోగురం నవ్యవాగీష యోగీంద్ర హయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామ స్వాత్మ సంపదం శ్రీమతే శ్రీ లక్ష్మీ ఐవదన దివ్య పాదుకా సేవక శ్రీమద్ అభినవ వాగీచ బ్రహ్మతంత్ర స్వతంత్ర పరకాల మహాదేశికాయ నమః. నీలాతుంగస్తనగిరి తటే శుబ్ధముద్బోధ్య కృత్నం పారార్థ్యం స్వం శృతి శత శిరసిద్ధమధ్యాభయంతి సోచిష్టాయాం సజనగలితం యాఫలాత్ కృత్య పుంక్తే గోదాతస్యై నమయేదమిదం భూయయే వాస్తు భూయ అన్నవయర్పురువై ఆండాళ్ళరంగర్కు పన్ను తెరుప్పావై పల్పదియం இன்னு செய்யால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்தொடர்புடைய தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடி நீ வேங் கடவர்க்கென்ன விதியன் நயம் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மார்கழி மாதம் 22வது பாசுரம். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பால் போல் வந்து தலை பெய்தும் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறு சிறு தேயம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கனிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய். ரொம்ப அற்புதமான பாசுரம். லோகானுபவத்துக்கு ஏத்தா போல இருக்கக்கூடிய பாசுரம். பெருமாள் சயனத்தில் இருக்கான். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பன்னு மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கடை பற்றின்னு போன பாசுரத்தில் சொன்னான். அதை இந்த பாசுரத்தினால ஒரு விவரித்து சொல்கிறா. பெரியவாள் சொல்கிறா, மாற்றார் வழி தொலைந்து உன் வாசற்கடை பற்றி அப்படின்னு சொன்னத்துக்கு இந்த பாசுரமானது உபபிரம்மணம் அப்படின்னா வேதார்த்த விசதீகரணம்னு அர்த்தம். வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்களை மகரிஷிகளால் பண்ணப்பட்ட ஸ்மிருதிகள் பகவத்கீதை போன்ற கிரந்தங்கள் மூலமாக அர்த்தத்தை விவரித்து காட்டுறதுக்கு பேர் உபபிரம்மணம். உபபிரம்மணம் நாம் வேதார்த்த விசதீகரணம் அப்படின்னு பாஷ்யக்காரர் சாதித்தார். அப்படி மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கடை பற்றின்னு சொன்னதுக்கு இந்த பாசுரத்தில் விளக்கி சொல்கிறாள் நாச்சியார் அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணான். பெருமாள் சயனத்தில் இருந்துட்டே கேட்குறானா, ஆட்சியர்களே, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? என்னால் உங்களுக்கு என்ன காரியமாக வேணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவள் பதில் சொல்கிறா, நாங்கள் வேறு போக்கிடம் கிடையாது. எங்களுக்கு வேறு போக்கிடம் இருந்தால் அங்கே போயிருப்போம். நான் முதல்லையே சொல்லிட்டோம், நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லியாச்சு. ஆகையினால வேறு போக்கடம் இல்லாமல் இங்கே வந்திருக்கோம் அப்படின்றது பெருமாளே உன்னுடைய திருவள்ளத்தில் பற்றிருந்தாலும் எங்கள் மேலே இருக்கக்கூடிய
உன்னுடைய கட்டாட்சத்தை இல்லையா, உன்னுடைய கட்டாட்ச வீக்ஷணத்தை நாங்கள் பார்க்கறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கோம். உனக்கு தெரியும் எங்களுக்கு வேறு போக்கடம் கிடையாது, உன்னை நாடித்தான் நாங்கள் வருவோன்றது உனக்கு தெரியும். ஆனாலும் உன்னுடைய கடாட்சம் இருக்குது பாருங்க, செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோன்னு சொன்னப்பட்ட அந்த கடாட்சமானது எங்களுக்கு வேணும்னு நான் ஆய்ச்சியார் திருப்பி சொல்கிறான். தொண்டரோர் கருளி செய்து சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் அப்படின்னு சாதிச்சா போலே, தாமரை கண்கள்னாலே எங்களை பார்க்க வேண்டும், எங்கள் மீது பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஆசையை வைத்து கொண்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்தினால நாச்சியார் பிரார்த்திக்கிறதாக, பெருமாளை பார்த்து பிரார்த்திக்கிறதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு இல்லையா. இப்பேற்பட்ட ஒரு அவா, எப்பேற்பட்டாவா, கர்வ பங்கம் ஏற்பட்டு பெருமாளை தவிர வேறு இடத்துக்கு போக மாட்டோம் அப்படின்ற ஒரு கர்வ பங்கம் ஏற்பட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எப்பேற்பட்ட விஷயம் அது, நீ நாராயணனே நமக்கே பறை தருவான்னு வெறுமை சொல்லிடல, நாங்கள் எங்கள் எல்லாருக்கும் மனசுலேருந்து வந்த வார்த்தை அது. அப்பேற்பட்ட பரமைகாந்திகள், உனக்கும் தெரியும் இந்த விஷயம், நாங்கள் அப்பேற்பட்ட பரமைகாந்திகள்னு தெரியும். உள்ளேருந்து சொல்கிறிய, உள்ளேருந்து சொல்லாத இந்த விஷயத்தை வெளியில் வந்து எங்களை பார்த்துட்டு சொல், உன்னுடைய கடாட்ச வீக்ஷணமானது என் மேலே படணும்னு இந்த பாசுரத்தை சொல்கிறான். அதுவும் எங்களை பார்க்காமலேயே உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு, எங்கே வந்தீங்கோ, என்ன விசேஷம் இப்படிலாம் கேட்குறியே, இது ஒரு புது அபியாசமாக தானே இருக்குது, இது வரைக்கும் நீ எங்களை பார்த்து அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கியா, கேட்டது இல்லையே, இது ஒரு புது அபியாசமாக இருக்கே, நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம், உன்னோடு சேர்ந்துருக்கணும், மோட்சத்தை அடைந்து உனக்கு கைங்கரியம் பண்ணணும், உன்னிடத்துல நாங்கள் பிரிஞ்சு இருக்கோமே இல்லையா, எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோ ரம்பாவாய், எங்களுக்கு ஏதோ ஒரு சாபம் இருக்குது, அந்த சாபத்தை தொலைகிறதுக்காக, அந்த சாபம் தொலையணும்னா உன்னுடைய கடாட்ச வீக்ஷணத்தை நாங்கள் பார்க்கணும், வேறு எதையும் நாங்கள் அபேட்சித்து வரலை இந்த இடத்துல அப்படின்னு மாற்றார் வழி தொலைந்து உன் வாசற்களை பற்றின்னு போன பாசுரத்தில் சொன்ன அற்புதமான விஷயத்தை இந்த இடத்துல காட்டுறான். அகங்காரம் போகணும் இல்லையா, அதுக்கு திருஷ்டாந்தத்தோடு காட்டுறான் நாச்சியார். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே, அபிமானம் அப்படின்னா நான்ற கர்வம், அந்த கர்வம் பங்கமாக, அந்த பங்க அந்த கர்வம் போகும்படியாக வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே நிற்கிறோம்னு சொன்னார். எம்பெருமான் விபாவதாரத்துலேயும் சரி, அர்ச்சாவதாரத்துலேயும் சரி இல்லையா, பெருமாளுடைய திருவடியை பற்றி கொண்ட அரசர்கள் எத்தனையோ பேர் லோகத்தில் பார்த்துருக்கோம். நம்ம அரசர்கள் அப்படின்னு நம்ம லோகத்தில் சொல்கிறோமே, அந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னால், பெருமாளுடைய கட்டாட்சத்தினால, பெருமாளுடைய கிருபையினால் இல்லையா, அதுவும் கிருபா லவலேசத்தினால ஏற்பட்டது தான் அந்த அரசன் அப்படின்ற ராஜான்ற பேர். இது சாஸ்திரார்த்தம் இல்லையா, யுககோட்டி சகசிராணி விஷ்ணு ஆராத்ய பத்மபூஹு புனஸ்திரைலோக்கிய தாத்திருத்தம் பிராப்தவானிதி சுஷ்ரும அப்படின்னு ஒரு பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தில் சொன்னால் போல இது பெருமாளுடைய ஒரு திவ்ய கட்டாட்சத்தினால் ஏற்பட்டது தான் இந்த ராஜான்ற ஒரு இது. இது எப்படி வந்தீங்கன்னா, பெருமாள் சத்ருமுக பிரம்மா பெருமாளை யுககோட்டி சகசிரங்கள் பெருமாளை ஆராதனம் பண்ணி மீண்டும் தன்னுடைய பதவியை அவர் தக்க வச்சுட்டதாக தெரிகிறது. இதை ஆழ்வாரம் சாதிக்கிறார், இந்த ஸ்லோகத்துக்கு ஏத்தாப்போலே ஆழ்வாரம் சாதிக்கிறார். பூடத்தாழ்வார் அவருடைய திருவந்தாதியில் கோவாகி மாநிலங்காத்து நங் கண்முகப்பே மாவேகி செல்கின்ற மன்னவரும் பூமேவும் செங்கமலன் ஆபியான் சேவடிக்கே ஏழ் பிறப்பும் தன் கமலமேய்ந்தார் தமர் அப்படின்ற பாசுரத்தில் பெருமாள் ஆராதித்து பிரம்மா தன்னுடைய பதவியை தக்க வைத்து கொண்டதாக தெரிகிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசர்கள், அதாவது நாச்சியார் தன்னுடைய பாடல் எழுதின அந்த காலம், இன்றைக்கெல்லாம் யார் மன்னராட்சின்றதே போயிடுச்சு இல்லையா, நாச்சியார் பாடல் எழுதின அந்த காலம், அதில் சொல்கிறா எத்தனையோ காலங்கள் இல்லையா, எத்தனையோ காலம் எம்பெருமானை ஆராதித்து தான் அரசர்களாக இருக்கான்றது தெரிகிறதுன்னு சொல்கிறா பெரியவாள் வியாக்கியானத்தில்.
அஷ்டபிர் லோகபாலானாம் மாத்ராபிஹி நிர்மிதோ நிருபஹ நா விஷ்ணு பிருத்திவீபதிஹி அப்படின்னு பிரமாணங்கள்லாம் காமிக்கிறார் பெரியவாள். இந்த இடத்துல பெரிய நம்மாழ்வாரம் தன்னுடைய திருவாய்மொழியில் பார்த்தால் சாதிக்கிறார், திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டனே என்னும். மன்னரை பார்த்தா சாட்சாத் பெருமாளை பார்க்கிறா போலே இருக்குன்னு சொல்லி, அப்பேற்பட்ட பெருமாள், அப்பேற்பட்ட அரசர்கள். சரி, அரசர்களை பார்த்தால் எம்பெருமானை பார்த்துதான் சொல்கிறாரோ இல்லையோ, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னால், இவெல்லாம் பல காலங்கள் பெருமாளை ஆராதனம் பண்ணின்னு வந்தது தான் இங்கே காரணம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அபரிமிதமான காலம் அந்த காலம், அது அரசர்கள்லாம் பெருமாளை ஆராதனம் பண்ணி இந்த பதவியை பெற்றவர்கள் அப்படின்றது அந்த காலம். ஆனால் இப்போது அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து, அபிமான பங்கமாய் வந்துன்னு சொன்னால், இது அழகாக ஆழ்வாரே ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார். நாலாம்பத்தில் திருவாய்மொழியில் சொல்லும்பொழுது, லோகத்தில் இருக்கவா எல்லாருக்கும் ஒரு உபதேசம் பண்ணுறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுண்ட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காவலர் சிதகிய பானையார் பெருநாடு காணையும் மயிலே இம்மயிலையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணன் தாள் கமலம் பெற சிந்தி தூய்மினோ அப்படின்னு ஒரு ராஜாவுடைய கதையை இந்த இடத்துல சொல்கிறார். ராஜா ரொம்ப ஆச்சரியமாக, ஒரு ராஜா சத்ராதிபத்தியன், ஏக சத்ராதிபத்தியன்னு சொல்கிறான். அவன் பரிபாலனம் பண்ணிட்டு வரான் ராஜ்யத்தை. எத்தனையோ சிற்றரசர்கள் அவனுக்கு கப்பம் கட்டின்ருக்கா. வயல ஒருத்தன் இல்லையா, அந்தளவு ஒரு இவனை போர் புரிஞ்சு அந்த இடத்துல போரில் தோக்கடிச்சு இவனுடைய ராஜ்யத்தை பறிச்சுன்ட்டா சாதாரணமான ஒருத்தன், ராஜ்யம் பறிப்போயிட்டு. சரி, அங்கே என்ன பண்ணான், பிராணன் பொழைச்சா போரும்னு ஓடி வந்துட்டான். அவனுடைய குதிரையும் போயிடுத்து, காலால் நடக்கிறான், எதையுமே எடுத்துன்னு போக முடியல. பல ஊர்களை கடந்து போகிறான். ஒரு குக்கிராமத்தில் சாயங்கால வேளையில் மரத்தடியில் தங்கியிருக்கான் பயந்து போய் எல்லாருக்கும். இது நாள் வரைக்கும் கையை தட்டினா 1000 பேர் வருவா சிப்பந்திகள், எத்தனையோ விதவிதமான போஜனம் வரும். ஆனால் அன்னைக்கு யாருமே இல்லை, சுற்றி ரொம்ப பசிக்கிறது, எதுவுமே கிடைக்கல, வெளியிலையும் போக முடியல. சரி, என்ன பண்ணுவான் அவன் அப்படின்னா, பிச்சை எடுக்கலான்னு தோன்றது. சரி, பசி வந்துட்டு இருட்டு எடுத்து ராப்பிச்சைக்கு போகலான்னு நினைக்கிறான் அவன். ராப்பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது, ஆனால் பசியால் வேறு ஒன்றும் பண்ண முடியல, பிராணனை காப்பாற்றி ஆகணும், ஆகையினால் ராப்பிச்சை எடுக்கிறான் ராஜா. வெளியில் ஓடி வரான். வெளியில் ஓடி வரும்போது எந்த பாத்திரமே இல்லை அவங்கிட்ட. சரி, பாத்திரமாக எடுத்துன்னு வந்தான், பாத்திரம் இல்லையே, பாத்திரத்துக்கு என்ன பண்ணுறது? யாரோ ஒரு ஆற்றுல உபயோகப்படுத்திட்டு தூக்கி போட்டா உடஞ்சது. அந்த தூக்கி போட்ட மண்பாண்டத்தை எடுத்துக்கிறான், கபாலத்தை சட்டியை, உடம்பை போத்தின்னு ராப்பிச்சைக்கு போகிறான். அவாவா ஆற்றுல இருந்த மிச்சத்தை எல்லாம் போடுறான். அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வாய் பறக்கிறது, அவ்வளோ பசிக்கிறது. சாப்பிட்றதுக்காக வேகமாக வரான். ஒருவே இருட்டு, அந்த இருட்டில் போய் வீதியில் உட்காந்துக்கிறான், சாப்பிட ஓடுறான். அங்கே ஒரு கருநாய் படுத்துன்ருக்கு, அது அவன் கண்ணில் பார்க்கலை, இருட்டோ இல்லையோ அந்த கருப்பு நாய் அவனுக்கு தெரியல. அதை காலால் மெதிச்சுட்டான் நாய். உடனே பண்ணிட்டு இவன் காலை கவ்விடுத்து மண்பாண்டத்தோடு சேர்த்து அதில் இருக்க சாதத்தையும் கீழே போட்டான். எதுவுமே சாப்பிட முடியல, தலையில் கை வச்சுன்னு ஓன்னு அழறான். முன்னாடி சக்கரவர்த்தியாக இருந்தேன், எல்லாரும் வந்து கப்பம் கட்டுவா சிற்றரசர்கள்லாம், பட்டு பீதாம்பரத்தை எனக்கு போத்துவா, என்னுடைய திருவடியை சேவிப்பா, முத்து கிரீடன்னா பவழ கிரீடன்னா எல்லாத்தையும் அப்படி எனக்கு சாத்துவா. இன்றைக்கி ஒருத்தருமே இல்லை, யாருமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் நச்சந்தியில் நிற்கிறேன் நான். ஒரு நாய் என்னை கவ்விடுத்து, இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையா எனக்கு, என்னுடைய கர்வம் பங்கம் அடைந்து நான் இப்படி நிற்கிறனே. இதைத்தான் ஆழ்வார் சொன்னார், கருணாய் கவர்ந்த காவலர் அப்படின்னு சொன்னார். ஒரு நாயகமாய் ஓர் உலகுடன் ஆண்டவர்
கருணாய் கவர்ந்த காவலர் சிதைகிய பாணையார். இதுக்கு வியாக்கியானத்தில் எழுதுகிற பெரியவா பகவத் விஷய வியாக்கியானத்தில், கருணாய் என்றால் கருமையான நாய் மட்டும் அன்றீரே, கருவுற்ற நாயிரே அப்படின்னு சொன்னார். நாய்னா சாதாரண நாய் இல்லை, அது அது கருவுற்ற நாய், வெறும் கருப்பு நாய் இல்லை, குட்டி போட்ட நாய். குட்டி போட்ட நாய் பழகினவாளையே கடிக்கும். அப்படி இருக்கும்பொழுது அவனை எவ்வளவு வேகத்தோடு கடிச்சிருக்கோம். சக்கரவர்த்தியாக இருந்தவனுக்கே இந்த நிலைமை அப்படின்னால் நமக்கெல்லாம் எப்படி நம்ம நிலைமையை சொல்ல வேண்டுமா? சொல்லவே முடியாது இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு அபிமான பங்கமாய் நின் பள்ளி கட்டி கீழே அப்படின்னு சொன்னான். அப்படி இதனுடைய சோபதேசம் ரொம்ப நல்லா இருக்கும். சோபதேசத்தில் பார்த்தால் அங்கன் ஞாலமன் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்த நின் பள்ளி கட்டிற்கீழே. அங்கன்மா ஞாலம் அப்படின்னு சொன்னால், ஞாலம் அப்படின்னா இரு தருமா ஞானத்தில்ன்றா இல்லையா, அந்த ஞானம்னா உலகம்னு அர்த்தம். பாஞ்ச பௌத்திக பிண்டமாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை சொல்கிறான். சரீரம் பாஞ்ச பௌத்திகம், அதனால் பாஞ்ச பௌத்திக சரீரமாக இருக்க பாஞ்ச பௌத்திகமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம், அதில் அரசன் யார்? அவன்தான் ஜீவாத்மா. அவனுடைய அவிவேகத்தினால் அவனுக்கு அகங்கார மமக்காரங்கள் ஏற்படுறது. சத்சங்காத் பவ நிஸ்பிருகோ குருமுகாத் ஸ்ரீசம் பிரபத்தியாத்மவான் அப்படின்னு நடாதுரம்மாள் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை இந்த இடத்துல அருளி செய்கிறார். யாதிருச்சிக்கமாக ஏற்பட்ட ஒரு சத்சங்கத்தினாலே அவனுடைய அகங்கார மமக்காரங்கள்லாம் தொலைஞ்சு போய் சதாச்சாரிய சகாசத்தில் போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்திருக்கு. அதுதான் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டு கீழேன்னு சொன்னான். சங்கம் இருப்பா போல் வந்து தலை பெய்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்து தாமரை பூ போலேன்னா, இதோட சோபதேசத்தில் சங்கு போல சர்வஜத்துவத்தை பெறுவதற்காக அப்படின்னு அர்த்தம். துருவனுக்கு பெருமாள் காட்சி கொடுக்கிறார். அவனை தன்னுடைய தான் கையில் வச்சுருக்க சங்குனால் ஸ்பர்ஷிக்கிறார், சங்கை வச்சுன்னு தொடர்றார். அந்த அளவுலேயே அவனுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னால் அவன் சர்வஜன் ஆகிட்டான் அப்படின்னு புராணம் சொல்கிறது. தலை பெய்தோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிட்டினோம் அப்படின்னு அர்த்தம், கிடைத்ததுன்னு அர்த்தம். தலை தலையை பெய்தோம் கொடுத்தோம், அப்படி சோபதேசத்தில் அப்படி அர்த்தம் எடுத்துக்கணும். தலையல்லால் கைமாறிலேனே அப்படின்னு சுவாமி சாதிச்சா போல, அந்த அளவுக்கு நமக்கு கர்வ பங்கமானது ஏற்பட்டு பெருமாளிடத்தில் போய் பிரார்த்தித்து பெருமாளிடத்தில் ஒரு சன்னிவேசத்தை நாம் ஏற்படுத்திக்கிறோம். இது பெருமாள் பட்சமாக. ஆச்சாரியரிடத்தில் போய் பிரார்த்தித்து ஆச்சாரியருடைய சன்னிவேசத்தை ஏற்படுத்திக்கணும்ன்றது சோபதேசம். சரி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால், கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல், எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் என்பாவாயின்னு இது இதுவரைக்கும் இவாளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்குறான். கிங்கினி வாய் செய்த அப்படின்னு தொடங்கி, இந்த கிங்கினி வாய் செய்தன்னா இந்த சின்ன குழந்தைகளுக்கு அரங்கையத்தில் ஒன்று கட்டுவா, அது ஒரு ஆபரணம், அது கிங்கினின்னு பேர். அதை பார்த்தா மாதுளம் பூ பாதி மூடிண்டா போல இருக்கும். அதுக்கு என்ன சொல்கிறா? எம்பெருமான் பண்ண வேண்டிய கட்டாட்சத்தை சொல்கிறா இல்லையா, எம்பெருமான் தன்னை எப்படி பார்க்கணுன்றதுக்காக சொல்கிறா. அது உப்புமா இந்த இடத்துல. நாச்சியார் எப்படி உப்புமா சொல்கிறா பாருங்க, இந்த மாதிரி பார்க்கணுன்றா. முதல்லையே பரிபூர்ணமான கட்டாட்சத்தை சொல்லிடாதேன்றான். இதை கம்பன் சொல்கிறான். கண்டனன் சீதையை பார்த்துட்டு வந்தவொடனே ஆஞ்சநேயர் சொல்கிறாராம் வந்து பெருமாள் கிட்ட, கண்டனன் அப்படின்ற திருஷ்டா சீதா கண்டனன். கம்பன் பாடல் அழகாக இருக்கும் இந்த மாதிரி சமயங்கள்லாம். எதுவுமே சீதையை பார்த்தேங்கிட்டே பார்த்து வால்மீகி சாதிச்சா போல திருஷ்டா சீதான்லாம் சொல்ல, நேராக வந்து டக்குன்னு சொன்னால் ஆனந்தத்தில் ஹார்ட் அட்டாக் வந்துடும் இல்லையா சக்கரவர்த்தி திருமகனுக்கு. எடுத்த உடனே அவ்வளவு ஆனந்தமான விஷயத்தை சொல்லக்கூடாது இல்லையா. அது கண்டனன் அப்படின்னா பார்த்துட்டேன்,
என்ன அர்த்தம்? எதுக்காக நீங்கள் என்னை அமிச்சிங்கோ? எதுக்கு என்கிட்ட நீ கனையாழி கொடுத்த? அப்போ பார்த்து விட்டேன், அவ்வளோதான். இதுலேயே பாரி சந்தோஷம் வந்துடும், 50% சந்தோஷம் வந்தாச்சு. கற்பின் கண்ணியை, கற்புக்கரசியை, அப்போ இன்னும் முக்கால் வாசி எல்லாம் வந்தாச்சு. இந்த மாதிரி எங்கள் மேல் பரிபூர்ணமான கடாட்சத்தை கொடுத்துடாதே, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் கடாட்சத்தை. செங்கன் திருச்சிறுதே அப்படின்னு இதை வியக்தமாகவே சொல்லியிருக்கா, சாட்சாத் சொல்லியிருக்கா இல்லையா? இதை நேரடியாக அப்படியே செங்கன் சிரிச்சிருதே அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? அதுக்கு தான் இதை ஒட்டி தான் என்ன பண்ணா, செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல அப்படின்னு ஒரு வார்த்தையை பின்னாடியே நாச்சியார் போட்டான் இல்லையா? இதுக்கு சாஸ்திரத்தில் என்ன பேர் அப்படின்னால் அபூதோ உபமை அப்படின்னு பேர். தமிழில் இல் பொருள் உவமை அப்படின்னு பேர். சரி, ஏக காலத்திலேயே சந்திரனையும் சூரியனையும் ஒன்றா பார்க்க முடியுமா? பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? தாமரை சூரியனை பார்த்தால் மலரும், சந்திரனை பார்த்தால் மூடின்றோம். இது முன்னாடியே பார்த்தோம். ஆங்கு மலரும் குவியும் மாலுந்திவாய் ஒரு கமலத்தின் அண்ணான் போது ஆங்கை திகிரி சுடரென்றும் வெண் சங்கம் வானிர் பகருமதி என்றும் பார்த்து அப்படின்னு பேயாழ்வார் சாதிக்கிறார். அப்படி தாமரை சூரியனை பார்த்தால் மலரும், சந்திரனை பார்த்தால் மூடின்றோம், அதை ரெண்டுத்தையும் நீ ஒன்றா காட்டணுன்ற. அப்படி நாம் பண்ண குற்றங்களை அவன் நினச்சான்னா அவனுடைய திருக்கண்களானது மூடின்றோம். அப்புறம் தனது அவனுடைய சகஜ காருண்யத்தினால நம்மளை நினச்சவாறே அவனுடைய கண்ணானது மலரும் அப்படின்னு சுவாதிக்கிறார். சரி, இது ஆச்சாரியர்கள் விஷயத்தில் சோபரேஷத்தில் பார்த்தால் எப்படி அப்படின்னால், ஒரு பெரிய அர்த்த விசேஷமானது இந்த இடத்துல சொல்லப்படுறது. பெரிய திருமொழியில் ஆழ்வார் சாதிக்கும் பொழுது புல்லும் பிள்ளைக்கு இறை தேடும் அப்படின்னு சாதிக்கிறார். அது எப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களாக சாதிக்கணும் இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள் என்ன புரியுமோ, எடுத்த உடனே சுதப்பிராமான்ய வாரத்தில் இந்த விஷயத்தை முதல் காலக்ஷேபத்துக்கு முதல் நாள் வரான். வரும்பொழுதே அவனுக்கு சுதப்பிராமான்ய வாரத்தில் இந்த விஷயத்தை எடுத்து நிறைய சாதிச்சுட்டா அவன் அடுத்த நாள்லேருந்து காலக்ஷேபத்துக்கே வரமாட்டான். அப்போ சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லணும் முதல்ல எடுத்தவொடனே. இது ஆச்சாரியனுடைய கிருத்தியம். அதை தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே அப்படின்னு சொன்னான். சரி, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல்ன்ற சோபரேஷத்தில் எப்படி அப்படின்னு கேட்டால், ஆச்சாரியர்கள் பகவத் விஷயத்தையோ ஸ்ரீமத் சாரத்தையோ காலக்ஷேபத்தில் சாதிக்கிறப்போ சந்திரன் போல குளிர்ச்சியாக இருப்பாளாம். அவளே ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களையோ இல்லை சுவாமியினுடைய சததூஷணாதி கிரந்தங்களை சாதிக்கிறப்போ சூரியனை போல அப்படியே தகிப்பாளாம். ஏன்னா சாஸ்திரவாதங்கள் கோட்டிகள் அவ்வளவு இருக்கும் அல்ல. அதை இந்த உபய வேதாந்த விஷயங்களையும் சாதிக்கிறப்போ ஆச்சாரியர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை தான் நாச்சியார் இந்த இடத்துல திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அங்கன் இரண்டும் கொண்டு என இரண்டு கண்கள், எது அப்படின்னால் வெளிக்கண் உட்கண் அப்படின்னு சொல்ல அப்படின்னு காண்பிச்சா. எம் எம் ஸ்பிருஷதி பாணிபியாம் எம் எம் பஷ்யதி சக்ஷுஷா அப்படின்னு பெரியவாள் சாதிச்சா. அப்போது சதாச்சாரியர்கள் வெளிக்கண்ணால் கட்டாட்சிக்கிறதாலே போதும் அப்படின்னு அர்த்தம். ஆள வந்தாரும் எம்பெருமானார் பற்றி சாதிக்கும்போது ஆம் முதல்வன் இவன் அப்படின்னு உட்கண்ணால் அனுகிரகிச்சா போல உட்கண்ணாலையும் அனுகிரகிக்கணும் ஆச்சாரியர்கள் அப்படின்னு சாதிக்கிறார். சரி, ரெண்டு கட்டாட்சமும் கிடைச்சொடுத்து மேலே என்ன அப்படின்னு கேட்டால், அதை சொல்கிறா, ஏகையைவ குரோர் திருஷ்டியா துவாபியாம் வாபி லபேதேத் நதத் திருஷ்டிபிஸ்ருபிஷ்டாபி சகசிரேனாபி கஷ்யசித்து அப்படின்னு சுபாஷித நீவியில் சுவாமி சாதிச்சிருக்கார். ஆச்சாரியன் வெளிக்கண்ணால் மட்டுமா இல்லை
உட்கண்ணாலையும் சேர்த்து ரெண்டு கண்களாலையும் கட்டாட்சிச்சாள். அதனால் நமக்கு என்ன ஒரு அனுகிரகம் கிடைக்கிறதுன்னா, முக்கண்ணனாக இருக்கக்கூடிய மூன்று கண்களாலே நம்ம பார்த்து ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய இல்லையா பெருமாள் சாட்சாத் லக்ஷ்மி நாராயணனுடைய ஒரு கட்டாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். துணை மலர் கண்கள் ஆயிரத்தாய் இல்லையா, இப்படி ஒரு ஆழ்வார் பாசுரம் இருக்குது. சகஸ்ர சீரிஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் அப்படின்னு ஒரு சகஸ்ராட்சனாகவே வேதத்தினால் ஓதப்பட்ட ஒரு ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆயிரம் கண்கள்னாலும் நமக்கு க்ஷேமமானது ஏற்படும்னு சொல்லலாம். இந்த பாசுரத்தில் பாருங்கோ, எம்மேல்னு இருக்குது, எங்கள் மேல்னு இருக்குது, மறுபடியும் எங்கள் மேல்னு இருக்குது. சரி, எதுக்கு இந்த மாதிரி மூணு முறை ஒரே விஷயத்தை பிரயோகம் பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், அவளுடைய ஒரு தயனீய தசையைத்தான் இந்த இடத்துல காட்டுறான்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணான். ஆழ்வார் பாசுரத்தில் இருக்குன்னு சொல்கிறா. ஐய புழுதி பாசுரத்தில் இவள் 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 என்று மும்முறை வருவதொக்கும் இது அப்படின்னு வியாக்கியானத்திலே எடுத்திருக்கார் பிரிவா. எங்கள் மேல் சாபம் இழிந்து, சரி இவாளுக்கு என்ன சாபம் வந்துட போகிறது அப்படி இல்லையா, இப்படி சொல்கிற அளவுக்கு நான் ஆட்சியர்களுக்கு என்ன சாபம், யார் கொடுத்தா சாபத்தை, எப்போ கிடச்சிது அப்படின்னு கேட்டால், சில பாபங்கள் இருக்கு இல்லையா, முன்னாடியே சொன்னோம், தத்யதா இஷிகா தூலம் அக்னவ் ஓதவும் பிரதீயத்தே அப்படின்னு சொல்லி, அக்னவ் பிரதீயத்தே ஏவமேவ அஸ்ய சர்வே பாப்மானா பிரதுயந்தே அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஐந்தாவது பாசுரத்தில் ஒரு வாட்டி சொன்னோம், அப்புறம் துயோமாய் வந்தோம் துயிலிட பாடுவோம்னு ஒரு வாட்டி சொன்னோம். இந்த மாதிரி இவனுடைய பிராரப்த கர்மாக்கள் அனுபவித்து தான் தீரணும்னு இருக்கிறப்போ அந்த பாபங்கள்லாம் இருக்க, அந்த பாபத்தை தான் இந்த இடத்துல சாபம்னு சொன்னான். சரி, எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு இருக்கால இந்த பாபமே சாபமாக இருக்குது இவளுக்கு, அப்படிப்பட்ட ஒரு விஷயம். எம்பெருமானுடைய திருமேனியில் பார்த்தால் மூணு திவ்யமான அவயவங்கள் இருக்குது. பக்தர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இது. முதல் அவயவம் எது அப்படின்னா, பெருமாளுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய திவ்ய அவயவத்தில் முதல் அவயவம் எது, திருக்கண். எம்பெருமானுடைய திருக்கண்ணுக்கு அவ்வளோ ஒரு ஏற்றம், அதனால தான் செங்கன் செரிச்சிருதே எம்மேல் விழியாவோன்னு சொன்னான். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேத் மதுசூதனா சாத்விக சத்து விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா அப்படின்னு, உண்டான காலத்திலேயே கட்டாட்சித்து சாத்விகத்துவத்தை உண்டாக்க வல்லது எதுனால் எம்பெருமானுடைய திருக்கண். இந்த மாதிரி யாரை கட்டாட்சிக்கிறாளோ பெருமாள், அவர்களுக்கு அவனுடைய திருவடி தான் தஞ்சம். அதுதான் முதல்ல திருக்கண் அவனுடைய முதல் அவயவம், ரெண்டாவது திருவடி அவனுடைய ரெண்டாவது அவயவம். சரி, அப்படி திருவடிகளில் யாரெல்லாம் விழறாளோ, அஞ்சேலென்று கை கவியாய் அப்படின்னு சொன்னால் போலே, அபயப்பிரதானத்தை மட்டுமே காட்டக்கூடிய அபய முத்ராஞ்சிதமாக இருக்கக்கூடிய ஹஸ்தம் மூணாவதான அவயவம்னு சொல்லப்படுறது. இப்படி இந்த பாசுரத்தினால நாச்சியார் எம்பெருமானுடைய விசேஷங்கள் எல்லாத்தையும் சாதிக்கிறார் தாசன். இன்னைக்கு உபன்யாசத்தை இதோடு பூர்த்தி பண்ணிப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.